உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு அறிமான் நியூஸ் அன்பு வணக்கங்கள். தமிழகத்தில் வந்து ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான கோயில்கள் வந்து பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைஞ்சு அதை வந்து நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் காட்டாம்பாக்கம் கிராமத்தில் வந்து திரௌபதி அம்மன் கோயில் வந்து அதே அளவு வந்து சிதிலமடைஞ்சு போயிருக்கு. இதுக்கு பராமரிப்பு இல்லை, இதுக்கான சொத்துக்களை வந்து யாரோ தனிநபர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் நிறைய பேர் புகார் சொல்கிறாங்க. அதே போல் அதுக்கு வந்து பூஜை பண்ணக்கூடிய அந்த பூசாரியும் வந்து சொல்லியிருக்காரு. அந்த தகவலை வந்து அந்த மக்களுடைய ஒரு வார்த்தையாக நம்ம கேட்போம். அதான் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது அந்த கோயில் திருவிழா நடந்தது. கோயில் பேர் என்னங்கய்யா? திரௌபதி அம்மன் கோயில். திரௌபதி அம்மன் கோவில். ஆ சரி சரி ஐயா, உங்கள் பேர்? என் பேர் கந்தசாமி. கந்தசாமி, என்ன ஒரு 100 வருஷம் இருக்குமா அந்த கோயிலுடைய வரலாறு? எங்கள் அப்பாவுக்கு அந்த பாட்டு தான் தெரியுமா. அந்த காலத்து அப்படியே தான் கிடக்குது. சரி, எனக்கு தெரிஞ்சு திருவிழா கீழே ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த கோயிலுக்கு சொத்துக்களும் நிறைய இருந்த மாதிரி பேசிக்கிறாங்க. மணிகர் நம்மளாம் தெரியாது, ரெட்டிமாரெலாம் தெரியும். ஓ, பெருமொழி அளவு அனுப்பிக்குவோம். ஓ, இடையில் நம்மளால் நம்ம ஒண்டிக்காரெலாம் அதுக்கிட்ட போக முடியாது. மாமா அதில் நின்று சொல்லுங்க. கம்பத்துக்கார தாங்க வச்சுங்கிறாங்க நிலத்த பூரா. சரிங்க, வேற யாரும் கிடையாது இங்க. ஆனால் போய் திருநாள் நடத்தணும், ஒரு கோயில் என்ன கட்டணும்னாக்கா அவங்க போய் அவங்கள ஸ்டாப் பண்றாங்க. அவங்கள போய் ஸ்டாப் பண்றாங்க, ஸ்டாப் பண்றாங்க. ஆமா, இதோட 10 பேர் செய்யாத அளவுக்கு ஸ்டாப் பண்றாங்க. 10 பேருக்கு மேல வந்து யாருமே தேவல, நான் ஒண்டி போய் சொல்றேன். சரிங்க, கோயில் கட்ட வரவங்களையும் தடுக்கிறாங்க. அப்ப இந்த கோயிலுக்கு அவங்களுக்கு ஏதோ லிங்க் இருக்கு, இந்த கோயில் சுத்த அனுபவத்தினால இந்த பிரச்சனை ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு. சரிங்க, இதுக்கு மேலே இருந்து யாருனா வந்து கேட்பாங்க உங்களை, அப்படி கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் இப்போ சொன்ன பதில நீங்கள் சொல்லுங்கள். அரசாங்கத்துலேருந்து யாராவது வந்து கேட்டாங்கனாக்கா இந்த கோயிலுடைய வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் 100 ஆண்டு காலம் வந்து பழமையானதுன்னு சொல்கிறீங்க, இதுக்கு சொத்தும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்தளவுக்கு ஒரு பழமையான கோயில் வந்து யாரும் கண்டுக்கலை அப்படின்னு சொன்னால் இது வந்து முக்கியமாக தெரிய கண்டுக்க வேண்டியது, அல்லது வந்து இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் அரசு தரப்பு அதிகாரி வந்தால் கூட நீங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு என்ன இருக்குன்னு அவங்க கண்டுபிடிக்கட்டுங்க. கோயிலுக்கான நிலம் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கோயில் சம்மந்தமாக இருக்கும், அவங்க வந்து கண்டுபிடிக்கட்டுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஓகே ஓகே, அவங்க வந்து கண்டுபிடிக்கட்டும். எங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியல, இது இப்படியே கிடக்குது, அது என்ன ஆவர்த்து? சரி சரி சரிங்க, உங்கள் முயற்சியிலேயே. உங்கள் பேர் நம்ம கடலுடைய பேர் பூமி. பூமி ஐயா, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கந்தசாமி. கந்தசாமி, பூமி கந்தசாமி. இந்த தம்பதிகள் இந்த திரௌபதி அம்மன் கோயில் சம்மந்தமாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அறநிலையத்துறை வந்து இதை நிச்சயமாக இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நாம் நம்புவோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த விழுப்புரம் மாவட்டம் காட்டாம்பாக்கம் வானூர் வட்டத்தை சேர்ந்த காட்டாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு குடிமகன். என் பெயர் வந்து சோலை. இது வந்து பழம்பெருமையான கோயில். இந்த திரௌபதி அம்மன் கோயிலுன்றது வந்து எனக்கே கருத்து தெரியாத முன்னே இருந்தே இப்படி தான் இருக்குதுங்க. குறைஞ்சது 300 வருஷத்துக்கு அண்ணாண்டா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதுக்கு நிறைய சொத்துலாம் இருக்குதுன்றாங்க, அது யாரார் கையில் இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியல. இதை நாங்கள் ஊர் கிராம மக்கள் சேர்ந்து புனரமைப்பு பண்ணி ஏதாச்சும் கும்பாபிஷேகம் பண்ணலான்ட்டு போனாக்கா ஒரு சிலர் பெரியவங்கள்லாம் வந்து தடை பண்ணுறாங்க. அது இதுக்கு வந்து நிறைய சொத்துலாம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அதெல்லாம் வந்து அவங்கவுங்க பேருக்கு மாற்றி இப்படியே பண்ணிட்டாங்க. இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற 5 பஞ்சலோக சிலைகள் இருக்கிறது. அந்த சிலைகளும் வந்து எங்களுடைய பாதுகாப்பில் எடுத்து வேறு ஒரு இடத்துல வச்சுருக்குறோம். இது இப்படியே இருந்தால் எப்படி ஆகுறதுன்றது தான் ஊர் கிராம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ட்டு இந்து அறநிலையத்துறைக்கு தெரிவிக்கணும்னு நாங்கள் ஒரு பேசி முடிவு பண்ணியிருக்கோங்க.
நீங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துருக்கீங்களா இந்து அரணை? இல்லை இல்லை கொடுக்கலைங்க. இதுக்கப்புறம் கொடுக்க போகிறீங்க? கொடுக்க தான் போகிறேங்க. இப்போ தான் சரி அதுக்கு இது கண்ணூரும் மற்றவங்க கூட இதுக்கு அந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது வெளியில் தெரியாமல் இருக்குது. ஆமாம். இப்போ நீங்கள் உங்கள் மூலமாக வந்து ஆமாம் உங்களை சார்ந்தவங்க மூலமாக இதை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வரணும். இந்த கோயில் வந்து மறுபடியும் புனரமைப்பு பண்ணணும். ஆமாம். அப்படின்னு உங்களுடைய விருப்பம் மற்றும் உங்கள் கிராம மக்களுடைய விருப்பமும் அதாங்க. இப்படி ஒரு கோயில் வந்து இதுவரைக்கும் அதாவது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், நல்லா புகழ்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இது இப்படி வந்து ஒரு சிதிலமடைந்திருப்பதனால ஊரே வந்து ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான நிலைமைக்கு வர்றதுக்கு இல்லை. அதை தொடர்ந்து பண்ணி ஏதாச்சும் நல்ல மாதிரியாக கொண்டாந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்தும் அதாங்க. இப்போ அறநிலையத்துறை இதுகிட்ட வந்து நீங்கள் வந்து இது சம்மந்தமாக ஆமாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்குறோம். நாங்கள் ஒரு மனு கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். ஐயா, நான் காற்றாம்பாக்கம். என் பேர் ஏழுமலை. இந்த கோயிலுக்கு நான் தான் பூசாலியாக நிர்வாகம் பார்த்தும் வரேன். இங்கே வந்து திரௌதியம்மன் கோயிலோடு பாடடைஞ்ச கோயில், பல வருஷமாக அது உற்சவம் செய்கிறதுக்கு இல்லாத யாரும் பராமரிப்பு இல்லாத இருக்குது. அதாவது எனக்கு 72 வயசாகுது. எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, எங்கள் தாத்தாவுக்கும் தெரியாமல் அந்த கோயில் திருவிழா பண்ணது. அதுக்கு முன்னாடி எந்த காலத்தில் பண்ணாங்களே தெரியல. இது வந்து யாரும் முயற்சி எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை. கிராமமோ சின்ன கிராமம், ஏழை மக்கள் எல்லாம். அதனால் இதை முயற்சி எடுத்து செய்ய என்ன யாரும் முதல் வைக்க முடியாது இருக்கிறாங்க. இதுக்கு சொத்து பார்த்து இருக்குதா இல்லையான்றது எங்களுக்கு விவரம் தெரியலைங்க. இது அரசாங்கம் முன்னிலையில் வந்து இது ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்து செய்தால்தான் கண்டுபிடிக்கலாம். அந்த கோயில் சரியில்லை, தொட்டு ஊரே சரியில்லை, அந்த தெரிவே பாடாக இருக்குது. அதனால் அரசாங்கம் முன்னிலையில் வந்து இது முயற்சி எடுத்து செய்தால் எங்கள் ஊருக்கு நல்லாயிருக்கும், கோயிலும் நல்லாயிருக்கும், ஊர் மக்களும் நல்லா இருப்பாங்க. அதை தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். இது முயற்சி எடுக்க யாரும் ஆள் கிடையாது ஊரில். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள், இந்து அறநிலையத்துறைக்கும் மாவட்ட கலெக்டருக்கும் சமூக ஆர்வலர்கள் அதே போல் ஆலய மீட்பு குழு இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கெல்லாம் இது வந்து போய் சேரக்கூடிய வகையில் இதை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த புராதனமான இந்த கோயில் மீட்டெடுக்கப்பட வேண்டும். இதுக்கு வந்து 50 சிலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மீட்டெடுக்கப்பட வேண்டும், இந்த கோயில் மீண்டும் புனரமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பொதுமக்கள் மாத்திரமல்ல ஆன்மீக நம்பிக்கை உள்ள எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. எல்லோரும் இதை ஷேர் பண்ணுவோம், இதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி.